புதுக்கோட்டையில் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத சாலைகளில் புதிய பேருந்து நிலைய சாலையும் ஒன்று. தினமும் இந்த சாலையில் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன. பேருந்து நிலைய சாலையை ஒட்டி தற்காலிகமாக கடைகளை போட்டு பிழைப்பு நடத்துபவர்களில் மாற்றுத்திறனாளி அப்துல்லாவும் ஒருவர். போலியோ நோய் அவரை பிறவியிலேயே முடமாக்கிவிட்டது என்றாலும் அவர் வேலைக்கு செல்லாமல் சோம்பேறியாக ஒருநாள் கூட வீட்டிலேயே முடங்கியது கிடையாது. மதியம் 12 மணி, உச்சிவெயில் உச்சந்தலையை பிளக்கிறது. சாலையின் ஓரத்தில் அமர்ந்தபடி மும்மரமாக எறும்பு சாக்பீஸ் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்துல்லா. உச்சிவெயிலையெல்லாம் அவர் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. அவரிடம் பேசினோம், நாம மாற்றுத்திறனாளி, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு உழைக்காம சோம்பேறியா வீட்டுல முடங்கி இருந்திருந்தா இன்னைக்கு சந்தோஷமான இந்த வாழ்க்கைய நான் தொலைச்சிருப்பேன். படிச்ச இளைஞர்கள் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. இளைஞர்கள் யாரும் கடுமையா உழைக்க தயாரா இல்ல. படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சுண்டல் விக்கிற வேலைனாலும் விரும்பி ஏத்துக்கிட்டு செய்யணும். முடியாது அப்படிங்கிற வார்த்தையே நம்ம மனசுல இருக்க கூடாது. அத நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு புதுக்கோட்டை பக்கத்துல அடப்பன் வயல் தான் சொந்த ஊரு. நான் பிறந்த 6 மாச பிள்ளையா இருக்கும் போதே இளம் பிள்ளை வாதம் பாதிப்பு வந்துடுச்சு. அப்பவே என்னோட கை கால்கள் எல்லாம் முடங்கிடுச்சு. எனக்கு 2 வயசு இருக்கும் போதே அம்மாவும் தவறிட்டாங்க. என்னோட சித்தி அவங்க பிள்ளைங்க போல என்னையும் அன்போடு தான் பாத்துக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்கள நான் தொடர்ந்து கஷ்டப்படுத்த விரும்பல. எனக்கு 12 வயசு ஆரம்பிச்சப்பவே வேலை பார்க்க வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வந்துட்டேன். முதல்ல வேலை கேட்டு போற இடத்துல எல்லாம் என்ன அடிச்சு விரட்டினாங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறமா அதெல்லாம் மறந்து போயிடுவேன். மாற்றுத்திறனாளி அப்படிங்கறதாலே எனக்கு முதல்ல எங்கேயுமே வேலை கிடைக்கல. அப்பதான் நம்ம சொந்தமா ஏதாவது தொழில் செஞ்சு பிழைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். சொந்த தொழில் செய்ய பணம் எதுவும் கையில இல்ல. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறோம்னு தெரியாத ஒரு நேரத்துலதான் லாட்டரி சீட் வேலை தேடி வந்துச்சு. வேற வழியே இல்லாம அத கொஞ்ச நாள் பார்த்தேன். என்னோட ஆர்வத்தை தெரிஞ்சுகிட்ட ஷாகுல் ஹமீத் பணம் கொடுத்து உதவினாரு. என்கிட்ட போட்டித் தேர்வு புத்தகங்களை வாங்கி பிடிச்ச பல பேரும் இன்னைக்கு அரசு வேலையில இருக்காங்க. அத அவங்களே நேரடியா வந்து சொல்லி வாழ்த்திட்டும் போயிருக்காங்க. அப்புறமா அதை வச்சு மதுரையில பொது அறிவு, சமையல் குறிப்பு அப்படின்னு பல புத்தகங்களை வாங்கி வந்து மக்கள் கூடுற இடங்கள்ல எல்லாம் சாலையோர கடை போட்டு வியாபாரம் பண்ண. எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. புத்தகங்கள் விற்பனை பண்ணும்போது கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல புத்தகத்தெல்லாம் புரட்டி பார்ப்பேன். அப்படித்தான் எழுத படிக்கலாம் கத்துக்கிட்டேன். போட்டித் தேர்வு புத்தகங்களையும் வாங்கி விற்க ஆரம்பிச்சேன். அந்த நேரம் எனக்கு எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு உணர்வு வரும். வீண் செலவு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். செலவு போக பணத்தை சேமிச்சு வைப்பேன். மதுரை திண்டுக்கல்ல மட்டும் 15 வருஷமா வேலை செஞ்சு பிழைப்பு நடத்தினேன். அண்ணன் மாதிரி பாத்துக்கிட்ட ஷாகுல் ஹமீத் இப்பதான் இறந்து போனாரு. அவருதான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சாரு. என் மனைவிக்கு எந்த குறையும் இல்ல. எனக்கு குறை இருந்தாலும் என்னை விரும்பி ஏத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் என் மேல அன்பா தான் இருக்கிறா. நானும் அவளை நல்லபடியா பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறமா புதுக்கோட்டையில குடியேறிட்டோம். பையன் பொண்ணுன்னு 2 பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். பையன் டிரைவர் வேலை பாக்குறான். ஆரம்பத்துல கொஞ்ச நாள் புத்தக வியாபாரம் பண்ண, தொடர்ந்து பழையபடி மதுரைக்கு போயிட்டு புத்தகங்களை வாங்கிட்டு வந்து விற்க முடியல. அதுக்கப்புறமா தான் இந்த எறும்பு சாக்பீஸ் வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சேன். நாணயத்தோட இரு பக்கங்களை மாதிரி என்னோட வாழ்க்கையில ஒரு பக்கம் நான்னா மறுபக்கம் என்னோட மனைவி. வியாபாரத்துக்கு தோதுவா பஸ் ஸ்டாண்டு ரோட்ல ஒரு 4 இடத்த வச்சுக்குவேன். தினமும் 300 ரூபாய் கிடைக்கும். உழைக்காம யார்கிட்டயும் 1 ரூபாய் கூட கை நீட்டி நான் வாங்கவே மாட்டேன். காலையில 9 மணிக்கு வந்தா சாப்பிடறதுக்கு ஒருத்தரும் வீட்டுக்கு போவேன். அதுக்கப்புறமா ராத்திரி 7 மணி ஆயிடும். அன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைக்க ஆரம்பிச்சதால இன்னைக்கு வீடு, வாசல், மனைவி, பிள்ளைங்க அப்படின்னு என்னோட வாழ்க்கை ரொம்ப அர்த்தமுள்ளதா மாறி இருக்குது. அரசியல் கட்சியினர், பல்வேறு அமைப்புகள் எல்லாருமே என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு மாற்றுத்திறனாளிக்கான ஸ்கூட்டர், சைக்கிள் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. உதவி செஞ்சவங்களை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஸ்கூட்டரை விட சைக்கிள்ல போயிட்டு வர்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று முடித்தார் இந்த தன்னம்பிக்கை மனிதர். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள்.